ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரிட்சிங் சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இது எதுக்காலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக கிளியர் எட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல்லைக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று மேக் பண்ணுறோம், அதை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணும், ஒரு விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆடியோ ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது அது வீடியோ ரெடி பண்ணுவேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இதோட சர்க்கியூட் டயகிராம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கனெக்ட் பண்ணுறதை பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து புரியலாம், ஒரு சிலருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த டயகிராம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவலாக எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலதை வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட் டயகிராம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணுறதை பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கலாம், இதை வந்து பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிங்க் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதோட அஃபிஷியல் லிங்க்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லினக்ஸுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கானது 64 32, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். நான் வந்து பார்த்திங்கன்னா 64 பிட் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 32 அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன், டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரீ டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, விண்டோஸ் எக்ஸ்பி அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்டோஸ் எக்ஸ்பி 64 பிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகுது, 182 MB இருக்குது எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நான் டவுன்லோட் பண்ணுது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் ஃபைலாக தான் இருக்கும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஏர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டரு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜிங் சாஃப்ட்வேர். இதை வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம், பிரக்போர்டு, ஸ்கிமேட்டிக், பிசிபி கோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்று பார்ப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபைலு, ஃபைலில் போனீங்கன்னா சேவ் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நம்ம பின்னாடி ஒன்று ஒன்று பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடிட்டில் போனீங்கன்னா அண்டோ கட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ட்ஸு, வியூஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கிறது தான், ரொம்ப ஈஸி, யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கில் இருக்குது, அது எதுக்காகனு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த பார்ட்ஸ். அதே வந்து பார்த்திங்கன்னா அதை அன்டிக் பண்ணிட்டிங்கன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் போயிடும், அது நமக்கு தேவை பார்ட்ஸ்ன்றது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிக்கிறேன். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எதுக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசிஸ்டர் மேலே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன வேல்யூ, அது என்ன ஃபேமிலி சேர்ந்தது, அது எவ்வளோ ஓம்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அந்த சிம்பிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர்ன்றது தெரியும். எல்லா காம்போனெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காம்போனெண்ட் என்ன ஃபேமிலின்றது தெரியும். ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரக் போர்டை கிளிக் பண்ணிப்போம். தான் வந்து பார்த்திங்கன்னா பிரக் போர்டு, ஏடா இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இவ்வளோ பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் போயிட்டு இன்ஸ்பெக்டர்ன்றதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அந்த பிரக் போர்டு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர்ன்றதை கீழே வச்சுக்கலாம், நம்ம அது எதுக்கே யூஸ் பண்ணணும்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுக்கலாம். இப்போ அந்த பிரக் போர்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரக் போர்டு என்ன சைஸில் இருக்குது அப்படின்றது தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளஸ்ன்றது இருக்குது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி இருந்தால் போதும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ப்ளஸ்ன்றதை ஓகே கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாதி நமக்கு பிரக் போர்டு வரும். ஸோ நமக்கு இந்த பாதி தான் தேவைப்படும், நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது மேலே கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன், காப்பி, டூப்ளிகேட்னு சொல்லி எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன டைரக்ஷன் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரக் போர்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் கனெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நிறைய ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க. ஆடினோ வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஃபேமிலின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மை பார்ட்ஸ்ன்றது நான் பின்னாடி சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆடினோன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஆடினோவில் என்னென்ன ஃபேமிலிலாம் இருக்குது, ஆடினோ நானோ இனோ, ஸோ இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு தேவை ஆடினோ இனோ தானே, ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா அந்த காம்பனண்ட்டு வரும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஆடினோ இனோ சொல்லி ட்ராக் பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு காம்பனண்ட்டு மேலே டச் பண்ணும்போது கீழே அந்த இன்ஸ்பெக்டரில் என்னென்ன காம்பனண்ட்னு சொல்லி எல்லாமே டிஸ்பிளே ஆகும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆடினோ யூனோ மேலே கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ஆடினோ யூனோன்னு சொல்லி சொல்லும். ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆடினோ யூனோ. இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்தால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட்ன்ற ஆப்ஷனில் 90 degrees கிளாக்வைஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி ஒன்று கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோர் ஃபேமிலியில் இருக்கும். கோர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி இருக்குது பாருங்கள். அந்த எல்இடி கிளிக் பண்ணிங்கனாவே இன்ஸ்பெக்டரில் காட்டும். ஸோ அது என்ன கலர் எல்இடி, அது சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே அங்கேயே காட்டும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரக் போர்டில் வைக்கிறீங்கன்னா அது ராங் மெத்தட். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பிரக் போர்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸும் மைனஸும் கொடுத்துக்கலாம், அது எல்லா பிரக் போர்டில் இருக்கிற மாதிரி தான். இப்போ இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் 90 clockwise அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸும் மைனஸும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி கலர் சேஞ்ச் பண்ணுவோம். இன்ஸ்பெக்டர்லேயே போனீங்கன்னா கலர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். ரெட் கலர் இருக்குது, நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிமெட்டிக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிசிபி. ஸ்கிமெட்டிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட சிம்பிள் எல்லாமே வரும். பிசிபினா அது வந்து பார்த்திங்கன்னா பிசிபி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1x1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக் கற்றுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடினோவில் இருக்கிற கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து எல்இடிக்கு மைனஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க, கிரவுண்டுன்ற இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த ப்ளூ கலர் மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயரு. அது எட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சிங்கனாவே அது கனெக்ட் ஆகிடும். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயருன்றது ஆடினோ மேலே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணி கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வரணும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஆடினோக்கு மேலே இல்லாமல் தனியாக ஒயர் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்க. ஓகே ஆடிச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா போக போக ரொம்ப ஈஸி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டரில் போயிட்டு இப்போ கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். அதே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் கொடுக்குறேன். இதை நீங்கள் அந்த இன்ஸ்பெக்டரில் போயும் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை நீங்கள் அந்த ஒயர் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் ஒயர் கலர்னு சொல்லிட்டு ரெண்டாவதில் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நம்ம ரெட் கலர்னு கொடுத்துக்கலாம். ப்ளஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராகவும் மைனஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராகவும் கொடுத்துருக்கேன். ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைலுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை சேவ் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலாக சேவ் ஆகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு இமேஜாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து PNG இமேஜ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகே சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் காட்டுற பாருங்க. இங்கே JPG இமேஜை வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருக்கு பாருங்க. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிங் சொல்லியிருக்கு பாருங்க. அதை வந்து பெயிண்ட்டில் போட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் போட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா போயிடும். ஒரு வேளை அமௌண்ட் பே பண்ணி வாங்குகிற சாஃப்ட்வேரில் இந்த நேம் வராமல் இருக்கலாம், எனக்கு தெரியல. யாராவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ப்ராஜெக்ட் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ளூடூத் மூலமா லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பாருங்கள். இப்போ ஒரு சில பார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆடினோ இன்னோ அப்படின்னா இதில் இருக்குது, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ப்ளூடூத் வேணும், HC05 ப்ளூடூத் மாடியூலோ வேணும் அப்படின்னா இதில் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுற பாருங்க, ப்ளூடூத் மாடியூல்னு சொல்லி டைப் பண்ணுற பாருங்கள். எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அங்கே அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணும். ஒரு வேளை இல்லை அப்படின்னா எம்டியாக தான் காட்டும். இப்போ பாருங்கள் எனக்கு ப்ளூடூத் மாடியூல் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணோம். கூகுள் மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு கூகுள் குரோமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மாடியூல் ஃப்ரிட்ஜிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன்.
டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் ஒன்று வருது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பார்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நீங்கள் வேறு எந்த காம்பனோட சர்ச் பண்ணுறீங்களோ அந்த காம்பனோட நேம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த காம்பனண்ட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த HC05 ப்ளூடூத் மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே காட்டியிருக்காங்க, கீழே அதுக்கான லிங்க் இருக்கும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஓகே மேலே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா HC05 சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு KB சைஸ் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். டவுன்லோடுன்ற இடத்துல சேவ் ஆகிருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நான் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஓகே, இது இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 சேனல் ரிலே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி பல்ப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா நாம் அதையும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது மூணும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆர்டினோ யூனோன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ மற்ற காம்போனன்ட் வைக்க முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஜூம் இன் ஜூம் அவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஆட் பண்ணோம். இது சர்ச் பக்கம் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இம்போர்ட்டன் ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கோம். நீங்கள் டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா HC05 இருக்குது பாருங்கள், அதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே மை பார்ட்ஸுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல நாம் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் மை பார்ட்ஸுன்ற இடத்துல. ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரேன். எல்லா காம்போனண்ட்டுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி மை பார்ட்ஸுன்ற இடத்துல இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணி நம்ம சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, எல்லா பார்ட்ஸும் வந்தாச்சு. இப்போ ஒயர் கனெக்ட் பண்ணுறது மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னு நான் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல வரல, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணுறது மட்டும் நான் சொல்ல வரேன். ஓகே, ஒயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாமே ஒயராக இருக்கிறதுனால எது ப்ளஸ்ஸு எது மைனஸு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒயரும் நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி கலர் கொடுக்குறேன். ஓகே, எல்லா ஒயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியும். டிரான்ஸ்மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயரும், ரிசீவரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் பவர் கொடுக்கணுங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கனெக்ஷன் சொல்லி பார்ட்ஸில் போய் டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணோடனே செகண்டாக ஒரு பார்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு பவர் கனெக்டரே கிடையாது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் ஃப்ளக் இல்லை, நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் எதுவும் கிடைக்கல. அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெமேட்டிக்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கோட சிம்பிளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும், பார்த்திங்கன்னா தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிபிலையும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடிட்ல போயிட்டு ஆட் நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ யூனோன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா பக்கம் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணுறேன். இப்போ ஆடியோ யூனோன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதை கிராக் பண்ணி பக்கமே வச்சிடுறேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்துக்கும் ரிலே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்பு, கீழே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளக்கே கிடையாது. நான் ஃப்ளக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக அதை ஃப்ளக் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு பதில் தான் வந்து பார்த்திங்கன்னா AC 230 வோல்ட் அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்துக்கு நம்ம வந்து நேம் கொடுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 சேனல் ரிலே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்ப்பு, அதையே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு பல்ப்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளை 230 வோல்ட்னு சொல்லி கொடுத்துருக்க பாருங்க. ஓகே இப்போ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நேம் கொடுக்குறதுனால ஸோ பார்க்குறவங்களுக்கு இதுதான் அந்த நேம் அப்படின்றது தெரியும். இப்போ வர பாருங்கள் அந்த இன்ஸ்பெக்டர்லே லாக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஆடினோ யூனோ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மூவ் ஆகுது. அதே வந்து பார்த்திங்கன்னா அதை அன்லாக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிப்போம். ஃபைலில் போயிட்டு சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது ப்ராஜெக்ட் ஃபைலை தான் சேவ் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு நேம் கொடுத்து எங்கேயோ ஒன்று சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதில் போயிட்டு இதை இமேஜை சேவ் பண்ணிக்கலாம், ஒரு பிஎன்ஜி இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டுக்கப்புறம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்துட்டு லொக்கேஷன் எங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகணும் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைலாகவும் இருக்குது, இமேஜ் ஃபைலாகவும் இருக்குது பாருங்கள். நான் இப்போ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண இமேஜ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த வாட்டர் மார்க் இருக்கும், அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டில் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கிளியராக வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கோடு காப்பி பண்ண மறந்துட்டோம். ஜஸ்ட் பிசிபி பக்கம் கோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆடினோ ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ இதுக்கானது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடினோ சாஃப்ட்வேர்க்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஆடினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கோடு இருக்குது, காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு சேவ்ன்றதை கொடுத்துட்டிங்கனாவே சேவ் ஆகிடும் இந்த ப்ராஜெக்டோடே, அது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும், நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சேவ்ன்றதை கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு லொக்கேஷன் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றதும் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம சேவ் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேவ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் போட்டு அதை எப்படி பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம பண்ணோம் இல்லையா பிளாக் போர்டில், ஸோ அதை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிமேட்டிக் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் கூட ஒரு பிசிபியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகலாம், ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் போட்டு அதை எப்படி பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுற சர்க்யூட் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த பிசிபிலுமே பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க மாட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக தான் வைக்க போகிறோம், அதுலேருந்து வர அவுட்புட்டை மட்டும் நம்ம அங்கே டயோடில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படின்றது லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ நம்ம மின்னை கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மெத்தட் தான். மின்னை நீங்கள் ஒன்றொன்றும் பிரக் போர்டில் செலக்ட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது இப்போ ஒரு ரெசிஸ்டர்னால் அந்த ரெசிஸ்டர் மட்டும்தான் வரும், இப்போ நீங்கள் எடுக்கும்போது அந்த ரெசிஸ்டர் சிம்பிள் மட்டும்தான் வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த கெப்பாசிட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டரில் போயிட்டு நம்ம வேல்யூ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட மில்லியம்ஸு, அதோடய வோல்டேஜ் எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டயோடுக்கும். மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டரு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கெப்பாசிட்டர், ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர், 4 டயோடு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க சர்க்யூட் டயக்ராமே. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் ஒயர் கனெக்ட் பண்ணுறதும். ஓகே ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த பிசிபின்றதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்போனண்ட் எல்லாமே அங்கங்கே இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆட்டோ ரோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அது ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து வந்துடும். ஸோ எந்தெந்த இடத்துலாம் ஒயர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரூட் பண்ணிக்கும். முடிஞ்சளவு அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பிசிபில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் இந்த மாதிரி நான் இப்போ பண்ணுற மாதிரிங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மேனுவலாக கனெக்ட் பண்ணுறது, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிமெட்டிக் டயக்ராமில் இருந்து நான் பிசிபியாக கன்வெர்ட் பண்ண கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக நான் எல்லாமே டிலீட் பண்ணிவிட்டு மேனுவலாக கனெக்ட் பண்ணேன். இதை நான் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிபியாக கன்வெர்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணுமே அப்படின்றதுக்காக நான் இதை மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கோங்க, பொறுமையாக எப்படி வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா போத் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குறாங்க, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்ந்து வரும். அது பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டிங் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, அது வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக கனெக்ட் பண்ணது, ஸ்கிமெட்டிக் டயக்ராம்லேருந்து நான் பிசிபியை கொண்டு வரல. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பிசிபி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்லாம் இருக்கிற இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கெலாம் நேம் கொடுக்கணும்ல, ஸோ எது ப்ளஸ் எது மைனஸ் எந்த இடத்துல இன்புட் தரணும், ஸோ இது என்னோட சர்க்யூட்டு இது என்ன சர்க்யூட்டு ஏசிலேருந்து டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுனே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைப் பண்ணோம். ஒரு சிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி நேம் எல்லாம் டைப் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு பண்ணுறோம் அப்படின்னா www.heroelectro.com அப்படின்னு போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர் பார்ட்ஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா பிசிபி வியூ, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிமெட்டிக் வியூன்னு இருக்குது. இப்போ நம்ம பிசிபி தானே எடிட் பண்ணுறோம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிபி வியூவில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிமெட்டிக் டயக்ராம் போடுறீங்க அப்படின்னா ஸ்கிமெட்டிக் வியூஸில் இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரவுண்டு டிசி சப்ளை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோகோ கூட ஆட் பண்ணிக்கலாம், நேம் தான் ஆட் பண்ணணும் இல்லை, உங்ககிட்ட ஏதாவது லோகோ வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே முடிச்சிட்டக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும் இந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணுறதுக்காக. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்த உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ட் ஜெஃபர் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பார்த்திங்கன்னா இத்தனை ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆயிருக்கு. இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பிசிபி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிசிபி வேணும் என்ன கலரில் வேணும்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிபி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம், அதுவே உங்களுக்கு இருந்து இருப்பது உங்கள் தமிழ். பாய் பாய்.